வணக்கம் இன்டர்நெட், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய பேருங்க ஒரு நியூஸ் பேப்பரோட போட்டோ பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண வரீங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேத்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு கேபினெட் மீட்டிங் மாதிரி கனெக்ட் பண்ணதாவும், அந்த மீட்டிங் தீரஜ்குமார் சாரோட தலைமையில நடந்ததாவும், அண்ட் இந்த மீட்டிங்ல நிறைய இம்பார்ட்டன்டான எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கலந்துக்கினதாவும், இந்த மீட்டிங்ல 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜனவரி 4th இருந்து ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்றதாவும், அண்ட் அதர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜனவரி 20th இருந்து ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்றதாவும் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்டே டிசிஷன் எடுத்துக்கிட்டு இந்த நியூஸ் பேப்பர்ல போட்டுக்கிறாங்க. உண்மையா சொல்லப்போனா நேத்து இந்த மீட்டிங் கண்டிப்பா நடந்திருக்கலாம், பட் இந்த மாதிரி ஸ்கூல் ரீஓப்பனிங் பத்தி எந்த ஒரு டிசிஷனும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப ரீசன் அந்த பேட்டியில நம்ம தமிழ்நாட்டு சிஎம் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, எப்போ இந்த கொரோனா வைரஸ் ஃபுல்லா முடியுதோ அப்பதான் நாங்க ஸ்கூல் ரீஓப்பனிங் பத்தி டிசிஷனே எடுக்க போறோம். அது போல நம்ம தமிழ்நாட்டு சிஎம் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, ஜனவரியில பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி ஒன் வச்சு அண்ட் பேரண்ட்ஸ்க்கு அங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் தான் நாங்க ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுவோம். அது போலயும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வச்சு எல்லாம் பார்க்கும்போது இந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கிறது கண்டிப்பா ஒரு ஃபேக் நியூஸ் தான். ஸோ நீங்க யாரும் இதை நம்பாதீங்க. அண்ட் ரெண்டாவது இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓபனிங் பத்தி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவர் ஸ்கூல் ரீஓபனிங் பத்தி என்ன சொல்லியிருந்தாருன்னு நீங்களே பாருங்க. பள்ளிகளும் கல்லூரியும் எப்ப சார் திறக்கப்படும்? கல்லூரி திறந்தாகிவிட்டது. பள்ளிகளை திறப்பதை பற்றி கல்வியாளர்கள், பெற்றோர்கள், மானுடைய கருத்துகள் அறிந்ததற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் அந்த முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே அந்த முடிவுகள் முதலமைச்சர் தான் அதை அறிவிக்க வேண்டுமே தவிர ஒரு துறை அல்ல. காரணம், மாணவர்களுக்கு இன்று ஏற்பட்டிருக்கிற தொற்று நோய் வராமல் பாதுகாப்பதற்கு மருத்துவ துறை ஆலோசனை சொல்ல வேண்டும். அதேபோல் வருவாய்த்துறைக்கும் அதற்காக ஆணை பிறப்பிக்க வேண்டும். மூன்று துறைகளும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் அதற்கான பணிகளை விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்காக அவர்கள்தான் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரால் அதை சொல்ல இயலாது. அண்ட் இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, சிபிஎஸ்சி 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி 10th and 12th பப்ளிக் எக்ஸாம் ஜனவரிலேயோ இல்லை ஃபெப்ரவரியோ நடத்தப்படாதுன்னு நம்மளோட சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியாலே ஆஃபீஸில் தெரிவிச்சிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கான கோரிக்கையை ஏற்றது இந்த முடிவை எடுத்துக்கிறோம். அது போலயும் அவர் சொல்லுகிறாரு. ஒருவேளை நீங்கள் ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. ஃபெப்புக்கு அப்புறமா தான் 10th and 12th பப்ளிக் எக்ஸாமே நடக்க போகுது. அண்ட் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் ஒரு வீடியோ வரும். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சிபிஎஸ்சி 10th and 12th போர்டு எக்ஸாமோ இல்ல 11th and 12th பப்ளிக் எக்ஸாமோ கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு. அப்படியே அவங்க கேன்சல் பண்ணாலும் 11th வரைக்கும் கேன்சல் பண்ணிடுவாங்க, பட் 12th கண்டிப்பா கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் அவங்க காலேஜ் போறதுக்கு அவங்களோட மார்க்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால கொஞ்சோண்டு போர்ஷன் வச்சியாவது அவங்களுக்கு எக்ஸாம் நடத்தி முடிப்பாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவு கைஸ். இந்த மாதிரி உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோட நாங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. ஸோ பாய் கைஸ்.